Hello students, welcome to Hiba Max 12 Standard Business Max Chapter 2 Integral Calculus 1. Exercise 2.2. Integrate the following with respect to x. Second question epdi solve pandrathu indha video la paakala. Chapter 2 oda playlist vandu indha video description la kudukuren, adhiyum neenga poi paathukonga. Second question, x power 4 minus x square plus 2 by x minus 1. So, இந்த question கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டெக்ரல் பண்ணலாம், சரியா? ஸோ இதை எப்படி நான் பிரித்து எழுத போகிறேன்னா, எக்ஸ் பார் 4 மைனஸ் எக்ஸ் பார் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 பிரித்து எழுதிக்கிறேன். மேலே இருக்க நியூமரேட்டரை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எக்ஸு பார் 4 மைனஸ் எக்ஸ் 2 தனியாகவும், நம்பர் மட்டும் இருக்கிற தனியாகவும் எடுத்துக்கலாம். ஏன் இப்படி எடுத்தேன் அப்படின்னா, இதில் எக்ஸ் ஸ்கொயர் காமனா, அது ஃபஸ்ட்டு நம்ம வெளியெடுத்துக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு என்ன இருக்கும் பாருங்கள், எக்ஸ் பார் 4லேருந்து 2 போயிடுச்சுன்னா 2, எக்ஸ் பார் 2 வெளியே போயிடுச்சு, ஸோ இந்த இடத்துல 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் லைன் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதோட ஃபார்முலா சைடில் எழுதுறேன். எல்லா ஃபார்முலாவும் நான் இப்படி சைடில் எழுதியிருப்பேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அதை பார்த்து படிக்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி, இன்னொன்று ஏ மைனஸ் பி, அதே தான் பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஏ ப்ளஸ் பி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு டேர்மும் எக்ஸ் மைனஸ் 1 ஒரு டேர்மும் எடுத்துக்கலாம். கீழே ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற டேர்மை மட்டும் இன்சைட் மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, அப்போ எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இப்போ இந்த டேர்முக்கு நம்ம இன்டெக்ரல் கண்டுபிடிச்சா போதும், சரியா? இப்போ எக்ஸ் கியூப் இருக்கு, அப்போ என்ன ஃபார்மேட், எக்ஸ் பார் என். ஸோ எக்ஸ் பார் என் ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் பார் 3னா எப்படி எழுதலாம், 3 ப்ளஸ் 1 4. இனி அதை எழுத வேண்டாம் இல்லையா, கீழேயும் 3 ப்ளஸ் 1 4 ப்ளஸ் எக்ஸ் பவரில் 2 இருக்குது, 2 ப்ளஸ் 1 3 பை 3 ப்ளஸ் 2 அப்படியே இருக்கட்டும். 1 பை எக்ஸ் மைனஸ் 1 எப்படி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் மாட்லஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை, ப்ளஸ் சின்னு எழுதிட்டாலே போதும். இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.